ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி ரசம் பார்க்கலாம், அடுத்து புளி ரசம் பார்க்கலாம். தக்காளி ரசத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க, நாலு பண்டு பூண்டு எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, மிளகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸியில் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன், காயப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி மஞ்சப்பொடி சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பச்சை வடை போகுது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு நல்லா தக்காளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லை மிக்ஸி ஜாரில்னாலும் நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கைட்டை நல்லா பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தொளி எடுக்கணும்னா நீங்கள் தொளி எடுத்துக்கலாம். தக்காளியில் தக்காளி நல்லா கரையணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொளியெல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க, இல்லை அப்படியே எடுக்கணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம அந்த பேனில் மாற்றிக்கலாம். பேனில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் வெந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ரசம் கொதிக்கக்கூடாது, கொதிக்க முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி ரசம் ரெடி. இன்றைக்கி தக்காளி ரசத்துக்கு ஃபிஷ் ஃப்ரை. அடுத்து நம்ம புளி ரசம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, வெள்ளைப்பொடி சேர்த்துக்கோங்க, அஞ்சு பல் வெள்ளைப்பொடி சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இது ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கருவேப்பில் சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும் வெங்காயம். வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது புளி தண்ணி, கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கோம். இந்த புளி ரசங்கிறதுனால நம்ம புளி சேர்க்க போகிறோம். புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இந்த புளியை தூரை போட்டுக்கலாம். நம்ம தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஊற்றி வாஷ் பண்ணி போடணுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக புளி தண்ணி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அந்த தண்ணியை புளி தண்ணியாக அதை சேர்த்து சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம கருவேப்பிலையும் மல்லித்தலையும் இருந்தால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. புளி ரசம் ரெடி. இந்த புளி ரசத்துக்கு இன்னைக்கு புடலங்காய் கூட்டு வச்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரசம் ரெடி. தேங்க்யூ.